ஹே கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. ஸோ நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம கார் வச்சிருக்கிறோம், அந்த காருக்கு வந்துட்டு ட்ராக்கிங் டிவைஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஆஜஸ் லைட் அப்படின்ற ஒரு சைட்ல இருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்துட்டு இதை நான் எப்படி பை பண்ணினேன், இதனுடைய ப்ரைஸ் டீடைல் என்ன, இதில் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆஃபர் இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் வாங்குறோம்னா அதில் ரீசார்ஜ் தான், அது இதில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதை எந்தெந்த டிவைஸ்க்கு வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றது முதற்கொண்டு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த பாக்ஸ் நான் ஆர்டர் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து தாங்க இந்த பாக்ஸை வந்துட்டு நான் ஆர்டர் கொடுத்தேன். ஸோ இதனுடைய எம்ஆர்பி ப்ரைஸ் எவ்வளோன்னா 5999 ரூபா வந்துட்டு இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ எம்ஆர்பி ப்ரைஸ் அப்படின்றது, ஸோ இது மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தாங்க. ஸோ வந்துட்டு மும்பை அட்ரஸ் தான் இது, இந்த டிவைஸோட வந்துட்டு இது. இவங்க சோஷியல் மீடியாஸில் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஹஜாஸ் அப்படின்ற வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக்கு, அப்புறம் இன்ஸ்டாகிராமு, எக்ஸு, யூடியூப்பில் கூட இவங்க வந்துட்டு சேனல் அப்படின்றத வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இவங்களுக்கான வெப்சைட் இருக்குது, அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, மெயில் ஐடியும் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்களுடைய மும்பையில் இருக்கக்கூடிய வந்துட்டு அட்ரஸ் அப்படின்றது இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக டீட்டெயில் இல்லை, ஆனால் இந்த இடத்துல ஒரு பார் கோடு அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு டீட்டெயில், பாக்ஸ் டீட்டெயில், எம்ஆர்பி ரேட் எல்லாம் வந்துருக்குது. இதை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டிக்கர் போட்டாங்க. இங்கே விலை அப்படின்றது இருக்குது, ஒருவேளை இவங்க கம்மியான விலை போட்டிருக்காங்களோ. ஏன்னா ஐயோ, இன்னும் இதில் நமக்கு வந்துட்டு மார்ச் 2020 மேனுஃபேக்சரிங் டேட்டு, இந்த ப்ரைஸ் டீட்டெயிலாம் போட்டிருக்குறாங்க. பட் இதில் என்ன டீட்டெயில் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அவங்க உஷாராக அடித்து வச்சுருக்கிறாங்க. சரி, ஓகே. எனிவே நமக்கு கம்மியான ரேட்டு தானே வச்சு இந்த ரேட்டுக்கு வரல என்ன விட்டுடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பைக்குக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம், காருக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பைக்கு, 2-வீலர், 4-வீலர் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். சிம்மு பார்த்தீங்கன்னா இதில் முழுக்க முழுக்க ஃப்ரீ தாங்க. சிம் வந்துட்டு ஃப்ரீயாக இது கூடயே வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ 1 இயர் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்றது வந்துட்டு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட்டுக்காக காண்டாக்ட் நம்பரையும் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. பாக்ஸ் மேலே பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பாக்ஸ் உள்ளே தான் நம்ம போய் பார்க்கணும், அதை வந்துட்டு 1 by 1 பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் ஆப்ஷன் இந்த இடத்துல தான் வெல்கம் ஆஜஸ் ஃபேமிலி அப்படின்றத சொல்லி இந்த இடத்துல தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கான சிம் கார்டு அப்படின்றது இந்த இடத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அதாவது இது எந்த இதுலேருந்து கொடுத்துருக்காங்க, அந்த சிம்மு ஏர்டெல் 5G+லேருந்து வந்துட்டு இந்த நம்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் டைரக்ட்லி யூஸிங் த ஆஜே ஆப் ஆப் மூலியமாகவே இதை இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இன்ஆக்டிவ்லாம் இருக்கும், நம்ம ரிக்வஸ்ட் பொறுத்தவரை இது ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிம் கார்டோட டீட்டெயில், இது எல்லாமே நம்ம நார்மல் சிம்மாக தான் இருக்கும், ஆனால் இதை வந்துட்டு நம்ம இதில் போட முடியாது. நம்மளது வேற, இது வந்துட்டு ஜிபிஎஸ் வந்துட்டு சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்குது, சிம்னு வந்துட்டு தனியாகவே இருக்குது. அதனால இது ஒரு வாரமாக இருக்கட்டும். இதில் பாக்ஸில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அதாவது வார்னிங் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களே, இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான டயக்ராம் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின்லேருந்து நீங்கள் கட் ஆஃப் ஆகிறதுக்கான வந்துட்டு விஷயங்களை கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ இங்கே பாருங்கள், அதாவது பேட்ரி லைன் இந்த இடத்துல வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பேட்ரி லைன் இது வந்துடும். இப்போ இது இன்ஜின்லேருந்து ஒரு ஒயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சாவிக்கு தான் போகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்ஜினில் இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம வந்துட்டு என்ன செய்கிறோம்னா, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா அந்த ஒயரை எடுத்து நம்ம இந்த ரிலேவில் கொடுக்குறோம். ரிலேவில் இருந்து ஒரு ஒயரை எடுத்து நம்ம இங்கே ஒரு வந்து ஜாயிண்ட் மாதிரி இருக்கும், அந்த ஜாயிண்ட்டில் கொடுத்து அதில் இருக்கிற வந்துட்டு ஒயரை எடுத்து தான் நம்ம சாவிக்கு கொடுக்குறோம். இப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா, முதல்ல இவன் கண்ட்ரோல் பண்ணுவான், டைரெக்டாக நம்ம சாவி போட்டாங்கன்னா இவன் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுருவான். நம்ம ஏதாவது மொபைல் ஆப் மூலிமா இந்த ரிலேவை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு தலைவர் கட் ஆஃப் பண்ணி விட்டுருவார் இன்ஜினை வந்துட்டு. ஸோ அந்த இது வந்து இந்த இதில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, நல்ல விஷயம். ஸோ இதில் கொடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் இதில் கூட கொடுத்துருக்கலாம், அதாவது நம்ம டயக்ராம் இது இருக்கு இல்லைங்களா, வித்தவுட் ரிலேயில் கொடுத்துருக்கலாம். இந்த ரிலேயில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அது என்னன்றதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதை பார்த்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கொள்கிற நம்ம இன்ஸ்டாலை மட்டும்தான் பார்ப்போம், அதனால் வந்துட்டு இதில் விளக்கமாக நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஜிபிஎஸ் ட்ராக்கர் அப்படின்றது இது தாங்க. இது வந்துட்டு ஒரு அந்த ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்றது இருக்குது. இந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்கிறாங்க, அதாவது வெயிட் அப்படின்றது நல்லாவே இருக்குது. ஆனால் ஒரு சில இதில் சின்னதாக ஒரு பேட்டரி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க.
பட் நம்ம செக் பண்ணி நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கக்கூட தான் நமக்கு தெரியும் சிம் ட்ரே வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மைக்ரோ சிம் தான் இருக்குது, மைக்ரோ இல்லை சிம் கார்டு, நார்மல் சிம் கார்டு தான் இருக்குது. சரி ஓகே, இது வந்துட்டு இதுதான் நம்மளுடைய டிவைஸ், ட்ராக்கிங் டிவைஸ். இங்கே சிக்னலு, இந்த லொக்கேஷனு, சிக்னல் இதெல்லாம் வந்துட்டு ஆன் ஆகிருக்கு. ஏர்டெல் அப்படின்றதுனால நிறைய இடங்களில் டவர் கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஒயரிங்கை தான் பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, டேரெக்டாக நான் வந்துட்டு என் பைக்கில் இன்ஸ்டால் பண்ணுவேன், அதை நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோவை நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ஃபியூஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்கேஸ் வந்துட்டு ஓவர்லோடு ஏதாவது வந்துச்சுன்னா ஃபியூஸ் போயில் வந்துட்டு போயிடும், நம்ம அதை மட்டும் மாற்றிக்கிட்டாலே போதும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் தான். அதுக்கப்புறம் கனெக்டர் இருக்குது, இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா வந்துட்டு இங்கே இவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இதுதான் இந்த ரிலே. இந்த ரிலே என்ன செய்யும்னா உங்களுடைய இன்ஜினை வந்துட்டு கட் ஆஃப் பண்ணி விட்ரும். இன்ஜின் வந்துட்டு கட் ஆஃப் பண்ணுற வேலையை இந்த ரிலே 12 வோல்ட் ரிலே அப்படின்றது வேலை பார்த்துட்ருக்கு. ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம இந்த ரிலே அப்படின்றது வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இருக்கும். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ இது வந்துட்டு கட் ஆஃப் பண்ணி விட்ரும். இந்த ஒயரை நம்ம கட் பண்ணுன்ற அவசியம் இல்லை, இந்த மாதிரி கட் பண்ணியே கொடுத்துருக்காங்க ஒயரை கூட. சரி ஓகே, இது பைக்கில் நம்ம ஒட்டிக்கணும். இதை பார்க்குற நிறைய பேர் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, இதை பார்த்தா வண்டியில் ஜிபிஎஸ் வச்சுருக்கிறான்னு கண்டுபிடிச்சிட மாட்டானுங்களா, டேரெக்டாக பேட்டரியை வந்துட்டு காலி பண்ணிட மாட்டானுங்களா? இந்த நம்ம அந்த ஜிபிஎஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா டேக் பண்ணுறதுக்காக டை கொடுத்துருக்குறாங்க. டை தான் இது பேர், ஆமாம் டை தான். அதுக்கப்புறம் யூசர் மெனு அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் தயவு செய்ய ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதனுடைய டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டயக்ராம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ரிலே யூஸ் பண்ணால் கட் ஆஃப் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஸ்கூட்டிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சுருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த சீட்டு கலட்டம் பார்த்தீங்கன்னா அதில் வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. காரில் வந்துட்டு முன்னாடி பேனட்டில் வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பேனட்டில் வச்சா கடப்பாறையை வச்சுலாம் வந்துட்டு நம்பரானுங்களாம். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணக்கொள்கிற வழக்கமாக எல்லாரும் வைக்கிற இடத்துல வைக்காதீங்க. ரொம்ப சேஃப்டியாக ஒரு நல்ல இடத்துல வந்துட்டு இதை வச்சுருங்க. சரி ஓகே, இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றதுனா, ஸோ இதில் வந்துட்டு நம்ம சம்டைம்ஸ் இது நமக்கு தெரியுது இந்த மாதிரி வச்சுருக்கிறது தெரியுதுன்னா அவனுங்க என்ன பண்ணான்னா பேட்டரியை வந்துட்டு இவனுங்க அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறானுங்களாம். பேட்டரி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பவர் போகாது, ஆனால் இதில் வந்துட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்குன்னு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணும். ஓகே, இதுதான் நம்ம வந்துட்டு அதாவது நம்மளுடைய ஜிபிஎஸ் ட்ராக்கர். ஸோ இதை நான் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள கிளியரான ஒரு வீடியோ போடுறேன், நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஆனால் நான் வந்துட்டு இந்த கட் ஆஃப் ஆப்ஷன், இந்த ரிலே வந்துட்டு பயன்படுத்தவே மாட்டேன். மேபி பைக்குக்கு வேணால் நான் இதை பயன்படுத்திப்பேன், ஆனால் வந்துட்டு நான் காருக்கு இதை பயன்படுத்தவே மாட்டேன். பிகாஸ் இதில் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த இஷ்யூ வருன்றாங்க. இந்த ரிலே அப்படின்றது பெருசாக நம்ம ஒன்றும் வந்துட்டு பயங்கர பிராண்டடு அப்படிலாம் கிடையாது, பேசிக் தான், நார்மல் ரிலே தான். அப்படி இருக்கக்குள்ள இது நம்ம ரன்னிங்கில் போயிட்டுருக்குள்ள கட் ஆஃப் ஆகுது, இல்லை நம்ம மொபைல் மிஸ் ஆகிடுது, இல்லை ஏதாவது குழந்தைங்க வந்துட்டு நோண்டிகிட்டு இருக்கக்குள்ள ஆப்புக்குள்ளே போயிட்டு ஏதாவது வந்துட்டு ஆஃப் பண்ணிடுது அப்படின்னா, அப்போ நடு ரோட்டில் வண்டி நின்றும், ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். இது அன்லாக் பண்ணாமல் இந்த மொபைல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் வண்டியோட சேஃப்டி மட்டும் பாருங்கள், ஜிபிஎஸ் ரிலே போடாதீங்க. என்னை பொறுத்தளவுக்கு கார்லலாம் சொல்லிடுவேன், பைக்காக இருந்தாலும் நீங்கள் தள்ளிட்டு போயிடலாம். ரெண்டாவது ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கூட எடுத்துகிட்டு போயிடலாம். பட் காரில் அந்த மாதிரி நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, ப்ராசஸ் ரொம்ப பெருசு. அதுக்காக தான் சொல்கிறேன், காரில் பயன்படுத்துகிறவங்க இந்த கட் ஆஃப், இன்ஜின் கட் ஆஃப் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுக்காதீங்க. நீங்கள் அதிலே டிஃபால்ட் வர்றது வேறு, பட் எக்ஸ்டர்னலில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இனிமேல் இது மாதிரி வந்துட்டு பயனுள்ள வீடியோஸ்லாம் நிறையா நம்ம சேனலில் வரப்போகுது, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஸோ மற்ற ஒரு சில வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோமா, இதனுடைய இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் என் பைக்கில் நானே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதை பற்றி வந்துட்டு இனி வரக்கூடிய வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் ஒரு பயனுள்ள வீடியோ செஞ்சுக்கலாம். பாய்.